இதயா மகளிர் கல்லூரி கும்பகோணத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இதயம் போதித்த கல்வியால் சாதிக்க இருக்கின்ற சரித்திர பெண்களே, ஆர்வலர்களே, உங்கள் காதுகளை கதைகளால் நிரப்புங்கள், உங்கள் உள்ளங்களை உணர்வுகளால் நிரப்புங்கள், குறிக்கோளை நோக்கி நடை போடுங்கள். இமயம் கூட நம் அருகில்தான், வாருங்கள் கதை கேளுங்கள். ரெண்டு ஸ்கூல் பசங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மிஸ் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை எழுதலைன்னா திட்டு வேற வாங்குறோம். நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஆளாகி நம்ம மிஸ்ஸே பயப்படுற மாதிரி ஒரு ஆளாக நம்ம வந்து அப்படியே பெரிய ஆளாகணும்டா படித்து அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நம்ம மிஸ் பயப்படுற மாதிரி ஆகணும்னா பிரின்ஸிபலாக தான் ஆகணும் அப்படின்னு இன்னொரு பையன் சொன்னான். பிரின்ஸிபல் வந்தார். இன்னைக்கு டிஇஓ வராங்க, நம்மெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் டீச்சர்ஸ்கிட்டையும் அலர்ட் கொடுத்துட்டு போனார். டிஇஓ வர்ற சமயத்தில் பிரின்ஸிபல், டீச்சர்ஸ் எல்லாரும் பயந்து வரவேற்று ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கிட்டாங்க. ஓ, அப்போ நம்ம டிஇஓ ஆனால் பிரின்ஸிபலே நம்மளை வந்து பயந்து மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்போ நம்ம டிஇஓ தான்டா ஆகணும், டிஇஓனா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டிஇஓ, பிரின்ஸிபல், டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப அலர்ட் ஆகி இன்னொரு அதிகாரியை வரவேற்றாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பசங்க டிஇஓ சாரே வந்து ஒருத்தரை பார்த்து பயந்து வரவேற்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவர் யாராக இருக்குண்டா, அது யாரு, நம்ம விசாரிப்போவா அப்படின்னு கேட்கும்போது அவர் சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஓ, அப்போ நம்ம சிஇஓ ஆகணும் போல இருக்கு படிச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. சிஇஓவும் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கலெக்டர் இங்கே வர்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே அலர்ட் ஆகி கலெக்டருக்காக காத்திருந்து எல்லாரும் மரியாதை கொடுத்து வரவேற்று பண்ணாங்க. ஏய், சிஇஓ சாரே பார்த்து பயந்து மரியாதை கொடுக்குறாரு, அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் வந்து கலெக்டர்னா நம்ம படிச்சு கலெக்டர் ஆகணும்டா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அந்த கலெக்டர் கிளம்பும்போது இந்த ஸ்கூல் முனையில் இருக்கிற வீட்டில் ஒரு 5 நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வண்டி போகும்போது நிறுத்தினார். இதை இந்த பசங்களும் பின்னாடியே போய் பார்த்தாங்க. உள்ள கதவை தட்டி அங்கே உள்ளே இருக்கிற அந்த பெரிய மனிதரை, பெரியவரை காலில் விழுந்து வணங்கிட்டு கலெக்டர் கிளம்பினார். அப்போ எல்லாருமே கேட்டாங்க அவர் யார் அப்படின்னு. அந்த பசங்களும் ஒரே கேள்வி, எப்படி இவ்வளோ பெரிய கலெக்டர் ஒரு 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 பெரிய மனிதர் பெரியவரோட காலில் விழுந்து வணங்குறாரு, யாராக இருக்கும் அப்படிங்கும்போது கலெக்டரே அதுக்கான பதிலை மற்றவர்கள்ட்ட சொன்னாங்க. அவர் தான் எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர், அவரால் தான் நான் இந்த நிலைமைக்கு இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கேன் அப்படின்னு கலெக்டர் சொன்னார். அப்போ தான் அந்த பசங்களுக்கு புரிஞ்சது, எல்லா பணிகளை விட, எல்லா வேலைகளை விட ஆசிரியர் பணிங்கிறது அறப்பணி. அப்படிப்பட்ட அறப்பணியை சமூக பணியா நற்பணியா நினைச்சு செய்யற அத்தனை ஆசிரியர்களையும் நாம் வணங்குவோம், என்றும் மறவாதிருப்போம். அன்பிற்கினியோரே, இன்று போல் நாளையும் இனிதாய் கதை கேளுங்கள். நன்றனை எண்ணியே நாளும் கதை கேளுங்கள். ஒவ்வொரு நாளுமே உணர்வாய் கதை கேளுங்கள். உன்னதம் கொண்டு நீங்கள் உயரவே கதை கேளுங்கள். நாளையும் கேளுங்கள், ஒவ்வொரு நாளுமே கேளுங்கள். நன்றி.